வணக்கம். இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி நான் செய்ய தொடங்கும்போது போன சீசனே சொல்கிறேன், ரொம்ப தயக்கம் இருந்தது, இவ்வளோ நேரத்தை அதில் போய் வேஸ்ட் பண்ணணுமா. அப்புறம் இந்த அல்டிமேட் ஆரம்பிக்கும் பொழுதும் அதே தாட்டு தொடர்ந்தது. இருந்தால் கூட நான் ரெண்டையும் தீர்மானித்து பண்ணல. இப்போ இது விமர்சனம் பண்ணிவிட்டு என் பொழுதை கழிக்கிறது என் நோக்கம் இல்லை. அதன் வழியாக சமூக கருத்துக்களையும் நான் சொல்ல நினைக்கிற கருத்துக்கள் வாழ்க்கை அனுபவங்கள் மூலமாக சிலரை உற்சாகப்படுத்துறதுக்கோ சிலருக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கோ கற்றுக் கொடுப்பதற்கோ இப்படி பல நோக்கங்கள் பல இடங்களில் வரும்னு எனக்கு தெரியும். முன்னாடி என்ன வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் இதற்கான வாய்ப்புகள் அமையும்னு தெரியும். இதன் மூலமாக எனக்கு கிடைத்திருக்கிற தொடர்புகள், இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், தாமரையை பற்றி இப்படி உற்சாகப்படுத்தி பேசும்பொழுது கிராமத்து பெண் வென்றால் நல்லா இருக்கணும் போது அவங்களுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒன்று சேர வராங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் சொல்லுங்கள் நாங்கள் முன் வரோன்றாங்க. எனக்கு அப்போ ஒரு எண்ணம் உதிக்குது, இவங்களையெல்லாம் சேர்த்து இப்போ பாருங்கள், தாமரையோட பெற்றோர் இவங்களுக்கு இல்லை, இவங்க திருமணம் பண்ணி போயிருக்க கணவருடைய வீடு வந்து நல்லாவே இருக்குது, அவங்க பெற்றோருக்கு அந்த கிராமத்தில் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு வீடு கட்டி தரப்போகிறோம், அதற்கான வேலைகளை தொடங்கிட்டோம். அப்புறம் அமீருக்கு உதவி செய்யணும்னு வந்தப்போ உலகத்தின் பல பகுதிகளில் இந்த மாதிரி அவனுடைய கேரியருக்கு நடனம் கற்பதற்கோ இயக்கம் கற்பதற்கோ வெளிநாடுக்கு போகிறதற்கு அவனுக்கான ஸ்பான்சர் தொகை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி பலர் முன் வந்திருக்கிறாங்க. இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இதை விட என்ன நன்மை வேணும்? எங்கேயாவது யாருக்காவது உதவி செய்யணும்னு காத்துட்ருக்குறோம், எங்கே எப்படி தொடங்கிறதுன்னு தெரியாமல் காத்துட்ருக்கு. எல்லாரையும் ஒரு புள்ளி வந்து இணைச்சிருக்குல்ல பிக்பாஸ் வழியாக. அதனால தான் எல்லாத்துக்கும் எப்போவுமே ஒரு நன்மை உண்டு சில விஷயங்களை நம்பி செய்யும் பொழுது அப்படின்னு உறுதியாச்சு. இப்படி பலரும் என்னை உதவி செய்யலான்னு தொடர்பு கொள்ளும் பொழுது உதவி கேட்டு எனக்கு ஒரு இமெயில் வருது. திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணியிடம், ஒரே ஒரு மகள் அவங்களுக்கு, 10 வயசு பெண் பிள்ளை. அந்த பெண் குழந்தை வந்து பள்ளியில் படித்து கொண்டிருக்கிறாள், படித்து கொண்டிருந்தாள். கோவிட் ஆரம்பித்தப்போ 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தா, அப்புறம் எல்லாம் ஆன்லைன் வகுப்பாகிட்ட பிறகு அவள் பரீட்சை எழுதுறதுக்கு வரும்பொழுது 5ஆம் வகுப்போட 3rd term கடைசி டேர்மில் வந்து அந்த பெரிய பள்ளி திருச்சியில் அதில் பரீட்சை எழுதக்கூடாதுன்ட்டாங்க, ஏன்னா இவங்களால ஃபீஸ் கட்ட முடியல. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலுக்கே அனுப்ப முடியாமல் ஆன்லைன் கூட கன்டினியூ பண்ண விடலை, அவங்க ஃபீஸ் கட்டாமல். ஒரு வருடம் ஒரு 10 வயது பிள்ளை வந்து பள்ளிக்கு போக முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்குறாங்க. 2022 இப்படி நடக்குது பாருங்கள். அதை கேட்டோன்னே எனக்கு மனசெல்லாம் பரிதவிச்சிருச்சு. ஒரு 18-20 வயசில் படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க படிக்கலைன்னா அது வேறு விதம், அதுவும் வருத்தம் சோகம்தான். ஆனால் ஒரு 10 வயசு குழந்தை இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒருவேளை பீட்ஸா சாப்பிட்றதுக்கு ஆயிரக்கணக்கில் செலவழிச்சிட்ருக்கிற காலத்தில் அந்த சில ஆயிரங்களை கொடுத்து பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் ஒரு வருடம் ஒரு பிள்ளை வீட்டில் இருக்கிறான்னா எவ்வளவு பெரிய கொடுமை நமக்கு நடுவில். அது வந்தோடனே எனக்கு மனசை என்னவோ பண்ணிச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், என்னுடைய விமர்சனங்களை காணொலிகளை பார்த்துக்கிட்டு பலர் வந்து ஏதாவது இந்த மாதிரி உதவி இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் செய்ய முன் வரோன்னு பொதுப்படையாக எழுதி அனுப்பியிருந்தாங்க. தாமரைக்கோ அமீர்க்கோன்னு குறிப்பிடாமல் அப்படி வந்தவர்கள் பலர். இப்படி பொதுவாக இந்த மாதிரி யாருக்காவது கல்வி தேவை இருந்தால் இந்த மாதிரி உதவி வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம், எங்களை பயன்படுத்திக்கோங்க, நீங்கள் எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு. அப்போ உடனே என்ன ஞாபகம் வந்துச்சு, இந்த மாதிரி சிலர் இருக்காங்களே, அவங்க இமெயில்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சுருந்தால இவங்க வந்து இந்த பெண் அனுப்பியிருந்தாங்கள்ல அதை மெயிலாக அடிக்க முடியல அவங்களால. இவ்வளோ கதை எப்படி சொல்கிறது, அழகாக குரல் பதிவாக பண்ணி அனுப்பியிருந்தனால அது உண்மையாக இயல்பாக இருந்தது. அதை எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு ஒரு 3 பேருக்கு அனுப்பினேன், பாருங்கள் இப்படி ஒரு 10 வயசு பிள்ளைக்கு படிக்க முடியாமல் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறா, நீங்கள் யாராவது எல்லாம் சேர்ந்து பகிர்ந்துக்கிறீங்களான்னு. அவர் பேரை சொல்லலாமான்னு நான் ஒன்றும் அவர்கிட்ட கேட்காததுனால அவர் பேரை சொல்ல முடியல. உடனே யூஎஸ்லேருந்து ஒருத்தர் நம்மருக்கார் தான், அவர் வந்து அவர் ஒத்துக்கிட்டால் இந்த காணொலி வெளியிடும் பொழுது நான் கீழே கூட அவர் பெயரை நான் போட்டுடுறேன். இப்போ நான் அவர்கிட்ட கேட்காமல் இதை பதிவு பண்ணுறேன். நான் திருச்சியில் எனக்கு தெரிந்த ஒரு நல்ல பள்ளியில், ஒரு ஐசிஎஸ்சி போர்டு இருக்கிற ஒரு பள்ளியில் இந்த பிள்ளையை அனுப்பி, நீங்கள் இந்த பிள்ளையை ஒரு இன்டர்வியூ பண்ணுங்கள், ஒரு வருடம் வீட்டில் உட்காந்துருக்கா, அதனால் பள்ளி படிப்பு தொடர்பே போயிடுச்சு, ஆனால் ரொம்ப படிக்க ஆர்வமாக இருக்கிற குழந்தை, ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு வச்சு மாதிரி வச்சு அவள் எந்த நிலையில் இருக்கான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஸ்கூலில் எப்படியாவது அனுமதிச்சுக்கோங்களேன், ஃபீஸு செலவை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே, இந்த சனிக்கிழமை அவங்க அவளுக்கு ஒரு நுழைவு தேர்வு மாதிரி ஒன்று நடத்தி, அவள் ரொம்ப சுமாராக தான் இருக்கா சார், எல்லாமே மறந்து போச்சு அவளுக்கு, அதனால் 6ஆம் வகுப்பில் போட முடியாது, கடைசிட்டா 3 மாதம் தானே இருக்குது, இப்போ 5ஆம் வகுப்பில் இறுதி கட்டத்தில் இருக்கிறா, அவளுக்கு சேர்த்துக்கிறோம், முடித்து வர ஆண்டில் 6ஆம் வகுப்பு அவளை அனுப்பிடுறோம். நான் உடனே இந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன்ல, அந்த அமெரிக்காவிலேருந்து நம்ம ஊருக்காரரு, இந்த டேர்ம் இந்த 3rd termக்கு வந்து இவ்வளோ ஒரு ஃபீஸு, அதில் கொஞ்சம் கன்செஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கூல், இவ்வளோ இது இருக்குது. அப்புறம் அடுத்த ஆண்டு 6ஆம் வகுப்பு போகும்பொழுது 3 டேர்முக்கு எல்லாம் சேர்த்து ஆண்டு ஃபீஸாக இவ்வளோ வருது, இதில் எந்த பகுதியை எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியும்னு சொல்லுங்கள் உடனே அவர் சொல்கிறாரு. அந்த 3rd term ஃபீஸையும் இப்போ கட்டுறேன், 6ஆம் வகுப்பு போனோடனே அவருடைய முழு ஆண்டு ஃபீஸ் முழுக்க நான் எடுத்துக்கிறேன், அந்த பிள்ளை பள்ளி படிப்பு முடிக்கிற வரைக்கும் முழு செலவை நான் ஏற்றுக்கிறேன், அவள் படித்து முடித்து கல்லூரிக்கு போய் கல்லூரி படிப்பு எந்த கோர்ஸ் படித்தாலும் அந்த முழு செலவை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கார்.
எனக்கு கையெல்லாம் இப்போ புல் அரிச்சிட்டு இருக்கு, எனக்கு முதுகெல்லாம் பின்னாடி அப்படி சில்லிங்காக இருக்குது, ஹேர் ரைசிங்காக இருக்குது. இப்போ பிக் பாஸ் நான் பண்ண வந்தது என்னுடைய நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா? அதனால் பல பேர் என் மேலே இருக்கிற அன்புலேயும் அக்கறையும் காரணமாக, சார் இந்த வேலையெல்லாம் வேணாம் விட்டுட்டு இப்போ மியூசிக்குக்கு வாங்க சார், வேறு உருப்படியான வேலை பண்ணுங்கன்னாங்க. இதை விட உருப்படியான வேலை எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கும்? அந்த குழந்தைகிட்ட வந்து இன்னைக்கு நான் பேசினேன். வணக்கம். வணக்கம் சார். பாத்துக்க, தமிழ் செல்வின் பேரை வச்சுக்கிட்டு நீ தமிழ்ல வணக்கம் சொல்ல இவ்வளவு கூச்சப்படுற. ஹலோ, குட் ஈவினிங் எல்லாம் வெள்ளக்காரனுக்கு. நம்ம வந்து முதல்ல யார பார்த்தாலும் முதல்ல வணக்கம் தான் சொல்லணும், வீட்டுக்குள்ளயோ வெளியிலயோ ஸ்கூல்லயோ, சரியா? முதல்ல தமிழ், அப்புறம்தான் இங்கிலீஷ். சரி, உன் பேர் என்ன? தமிழ்செல்வி சார். தமிழ்செல்வி. திருச்சியில உன் வீடு எங்க இருக்கு? நான் படிச்ச காலேஜ் போய் ஒரு வாரம் இருக்குமா, ஒரு மாசம் இருக்குமா? சரி, வீட்டுல அப்படி ஸ்கூலுக்கு போக முடியாம இருந்தப்போ உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு டிவி பாத்துட்டு இருந்தியா, ஏதாவது படிச்சியா கொஞ்சம்? Why should you lie? நான் என்ன பெஞ்ச் மேல அன்னைக்கு வைக்க போறேன் உன்னைய? You should never lie. Okay, TV பார்த்த நீ. நான் என்ன தெரியுமா நினைக்கிறேன், எல்லா பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போறாங்க, 1 இயர் ஏதோ ஒரு காரணத்தினால உன்னால ஸ்கூல் போக முடியாம ஆயி போச்சு. அப்ப வீட்டுல இருக்கும்போது நீ பொறுப்பா என்ன பண்ணிருக்கணும், உன்னோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு டெய்லி ஒரு 1 ஹவர் மார்னிங், 1 ஹவர் ஆஃப்டர்நூன், 1 ஹவர் படிச்சுட்டு அப்புறம் டிவி பார்த்துருக்கலாம், விளையாண்டுருக்கலாம்ல. எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது நீ வீட்டுல உட்காந்துட்டு இருக்கீங்க இந்த வயசுல, அது எவ்வளவு நஷ்டம் உனக்கு தானே? அது சரியா தப்பா நான் சொல்றது? போகும்போதாவது டீச்சர்ஸ் கத்து கொடுப்பாங்க, படிப்போம், அப்புறம் வீட்டுல வந்து கொஞ்ச நேரம் படிப்போம், விளையாடுவோம். ஸ்கூலுக்கே போக முடியாம ஆனப்ப நீ வந்து வீட்டுல 2 மடங்கு உட்காந்து படிச்சிருக்கணும்ல வைராக்கியமா? எப்படியாவது ஒரு நாள் அம்மா அப்பா ஸ்கூல்ல அனுப்புவாங்க என்னைய, அப்ப நான் நல்லா படிக்கணும், நீ தான் வந்து வைராக்கியமா படிச்சிருக்கணும். சரி, இனிமே அப்படி இருக்கணும். நாளையிலிருந்து நீ புது ஸ்கூலுக்கு போக போற, ஒரு டேர்ம் தான் இருக்கு இந்த வருஷம் முடியறதுக்கு, அதனால திரும்ப 5ஆம் வகுப்பு தான் போக போற, இல்ல 1 வருஷம் வேஸ்ட் பண்ணிட்டு பரவாயில்ல. இப்ப நீ நல்லா படிச்சுக்கணும் இந்த டேர்ம்ல 3 மாசத்துல. அப்புறம் ஜூன் மாசத்துல இருந்து நீ எந்த வகுப்பு போக போற, எந்த கிளாஸ் போவ? 6th போவ. நீ நல்லா படிக்க ட்ரை பண்ணுவியா? ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஏன்னா பர மத்த பிள்ளைங்களாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தனால ஈஸியா படிச்சிட முடியும். நீ 1 வருஷம் கேப் விட்டு டிவி பார்த்தனால விளையாண்டனால படிக்கிற கண்டினியூட்டி போயிருச்சு இல்ல, அதனால நீ கஷ்டப்பட்டு படிக்கணும் 1 வருஷம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவியா? வெரி குட். எதுக்காக நல்லா படிக்கணும்? Sir, to become a scientist, so I have to study only, sir. சரி, நல்லா படிச்சி பெரிய வேலைக்கு வந்து என்ன பண்ணப் போற? I'm going to become scientist. Scientist ஆகி யாருக்கு முதல்ல ஹெல்ப் பண்ணப் போற? Sir, without money, like I'm not studying, some people will not study, I will give money to them, sir. முதல்ல அம்மா அப்பாவை காப்பாத்தணும்ல, அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கல்ல, அதனாலதானே படிப்புலயே நமக்கு பிரேக் ஆச்சு. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பாவுக்காக நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும். உனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரும் இருக்காங்களா? நோ சார். ஒரே பிள்ளை, அப்ப நீ தானே அம்மா அப்பாவை காப்பாத்த போற ஆம்பளை பிள்ளை? எஸ் சார். அதனால நீ வந்து நல்லா படிச்சு இவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்க்குற அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்து அவங்களை வசதியா பாத்துக்கணும். அப்புறம் நீ வந்து
எப்படி உனக்கு படிக்கிறதுக்கு கஷ்டம் வந்ததோ படிக்க முடியாம போச்சோ அந்த மாதிரி கஷ்டப்படுற பிள்ளைங்களுக்கு சிலருக்கு நீ ஹெல்ப் பண்ண போற. Yes, okay, sir. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆக போகுது, என்ன பண்ணா இதெல்லாம் நடக்கும்? Sir, I have to study, sir. Yes, you have to study. You have to really concentrate, put in hard work and study, okay? Okay, sir. நல்ல பிள்ளை. Okay, wish you all the very best. நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்து உன்னோட புது ஸ்கூல் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு போன்ல கூப்பிட்டு நீ சொல்லணும். Okay, sir. My mom, அம்மா வந்து உங்க வீடியோ வந்து கண்டிப்பா பார்க்காங்க. டெய்லி நைட் வந்து எப்படியாவது பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. இப்ப வந்து பிக் பாஸ் அல்டிமேட் வந்து அம்மா வந்து பார்க்க முடியாதுன்னா வந்து டிவில போறதுனால அப்படியா இருந்தாலும் பார்த்துட்டு தான் தூங்குவாங்க. அப்படியே காதுல வச்சுட்டே தூங்கிடுவாங்க. நல்லது, தூங்கிட்டாங்கன்னா நல்லது. ஆனா நீ இந்த இதெல்லாம் பார்க்க கூடாது. இந்த மாதிரி ப்ரோக்ராம் சின்ன பிள்ளைங்களுக்கு கிடையாது. Very good. உனக்கு படிப்பு தவிர வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு? Very good. இப்ப பாரு, எனக்கு நாலு சொல்லிட்ட, டிராயிங் சொல்லிட்ட, டான்ஸ் சொல்லிட்ட, பேட்மிண்டன் சொல்லிட்ட, சிங்கிங் சிங்கிங் சொல்லிட்டேன். இப்ப ஏதாவது ஒரு கிளாஸுக்கு உன்னை நான் அனுப்பணும், உனக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னா எதுக்கு உனக்கு போக விருப்பம் இருக்கு? பேட்மிண்டன் சார். பேட்மிண்டன் விளையாட விருப்பம் இருக்கா உனக்கு? பேட்மிண்டன், சரி அதுல சேர்த்து விட்டுருவேன். வாரத்துக்கு ஒரு கிளாஸோ ரெண்டு கிளாஸோ மூணு கிளாஸோ இருக்கும், அதுவும் போயிட்டு வந்துட்டு அழகா படிச்சுக்கணும். நீ நல்லா படிச்சுனா ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அதுக்கு ஆகிற எல்லா செலவையும் ஒரு அங்கிள், இன்னொரு ஊர்ல இருக்காங்க அந்த அங்கிள் எல்லா செலவையும் நான் எடுத்துக்கிறேன்றாங்க. அதனால நீ அதை பத்தி கவலையே படக்கூடாது. நல்ல மார்க் எடுத்தினா காலேஜ் படிப்பை நானே பாத்துக்கிறேன் அந்த அங்கிள் சொல்றாரு. காலேஜ் படிப்பு நீ என்ன வேணாலும் படிக்கலாம், ஆனா என்ன கண்டிஷன்னா டுவெல்த்ல நீ நல்ல மார்க் எடுத்தினா. சரியா? சரி தமிழ்ச்செல்வி, உனக்கும் உங்க அம்மா அப்பாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிடு. நாளைக்கு ஸ்கூல் போயிட்டு வா. ஹாப்பி ஸ்கூலிங். Thank you, sir. Bye bye. God bless you. அப்படியா? சரி ஓகே. நான் உனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது நிகழ்ச்சி டிவியில பண்ணும்போது நான் உனக்கு சொல்றேன், அதை பாரு. சரியா? Thank you. Good night. Good night, sir. Have a great day, sir. You too. Have a good night. Okay, sir. Bye, sir. இப்ப நான் இது எதுக்கு இந்த காணொலியை போடுறேன்னா, இப்படி நடந்தது வந்து எதுக்காக சொல்றேன்னா, உதவி செய்ய விருப்பம் உள்ளவர்கள் இந்த மாதிரி பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு தட்டு மனிதர்களுக்கு பல்வேறு விதங்களில் உதவி செய்ய உலகம் முழுக்க இருக்கிறவங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க, அவ்வளோதான். நான் வந்து மீதமெல்லாம் பார்த்துக்கிறேன். தேவை உள்ளவர்கள் இங்கே ஏராளம். அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டே வருவோம். கல்வியை கொடுக்கறத விட பெரிய உதவி ஒருவன் இன்னொருத்தனுக்கு உலகத்தில் செய்ய முடியாது. உதவி செய்ய காத்திருக்கிறவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த உதவியை நம்ம பலருக்கு பகிர்ந்தளிப்போம். நன்றி, வணக்கம்.